రామానుజతయా పాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం శ్రీనాథసమారంభా నాథయామున మధ్యమా అస్మదాచార్యపర్యంతం వందే గురు పరంపరాం యోనిత్యమస్తి పదాంబుజ యుగ్మరుక్మం వ్యామోహతస్తరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దేశ సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే ఆకాశాయవతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులవదే వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూసంసరశ్చ మహదాత్మయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాళయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశముని ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీశతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువరిగినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణలెండ్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாரும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சரஹோகன் பாதங்கள் யாமுடையவற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாழ்ந்த மலர்பாலும் வணங்குகின்றேன் ஆண்டவரும் தீரார் கடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேரான உள்ளம் பெறா காந்திகளும் தோழி மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் கடகோபன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயல் நிலையும் தக்க நெறியும் தடையால் இத்தொக்கியரும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்தீராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்தசடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுசிசிரசூரியுக்த காரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్రసత్సంఖ్యక భాష్యకారం తథారి నామానమహం ప్రపద్యే. திருவாய்மொழியிலே ஐந்தாம் பத்திலே பத்தாம் திருவாய்மொழி பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து என்பதாக இருக்கிறது, ஆரம்பித்து இருக்கிறது. மிக மிக ஆச்சரியமான ஒரு திருவாய்மொழி. எம்பெருமானுடைய அவதாரங்களை எல்லாம், அவதார வைபவங்களை ஒவ்வொரு பாசுரத்திலுமே சொல்லி ஆழ்வார் அனுபவிக்கிறார். அதாவது விபவ அவதாரங்களை, ஸ்ரீ ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், வாமனாவதாரம் முதலான அவதாரங்களிலே எம்பெருமானுடைய லீலைகளை எல்லாம் சொல்லி சொல்லி ஆழ்வார் அனுபவிக்கக்கூடிய பத்து பாசுரங்கள் ரசகனமாக வரப்போகின்றன. ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு சந்தேகம். சுவாமி நம்மாழ்வார் இதுவரை அர்ச்சாவதாரத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தார். ஸ்ரீவரமங்கல நகர் என்று சொல்லக்கூடிய வானமாமலை பெருமானை சேவித்து நோற்றனொன்றிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் உனை உன்னை விட்டு ஒன்றும் ஆற்ற கிற்கின்றிலேன் அப்படின்னு பாட ஆரம்பித்து சேற்றுத்தாமரை சென்னலூடு மரர் ஸ்ரீவரமங்கல நகர் வீற்றிருந்த எந்தாய் என்பதாக அந்த பெருமானை அனுபவித்தார். அதற்கு முன் திருக்குறும்படி பெருமானை அனுபவித்தார். அதற்கு பிறகு இங்கே ஆறாவதாழ்வான், திருக்குழந்தையிலே ஆறாவதாழ்வான் பெருமானை அனுபவித்தார். அதற்கு பிறகு திருவல்லவாழிலே எம்பெருமானை அனுபவித்தார். இப்படியெல்லாம் தானே இருக்கு. அர்ச்சாவதாரத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்த ஆழ்வார் திடீர்னு அர்ச்சாவதாரத்தை விட்டுவிட்டு
இங்கே விபவாவதாரத்திலே ஈடுபட ஆரம்பிக்கிறார். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி மாத்திரம் நமக்கு இருக்கும். அதற்கு வியாக்கியானங்கள்ல ஆச்சாரியர்கள் அழகா பதில் சாதித்திருக்கிறார்கள். பிள்ளானுடைய சீசுக்திகளை பார்ப்போம். இப்படி ஸ்ரீவனமங்கல நகர் திருக்குடந்தை திருவல்லவாழ்களில் எம்பெருமானோடு யதாமனோரகம் சம்ஸ்லேஷிக்க பெறாமையாலே அவசன்னரான ஆழ்வார் எம்பெருமான் ஸ்ரீ மதுரையிலே வந்து வசுதேவர் திருமகனாய் பிறந்தருளின படியையும் சகல மனுஜ நயன விஷயதாங்கிதனாய்க் கொண்டு வளர்ந்தருளின படியையும் அசேஷ மனோநயன ஹாரியாய் அதிதெய்வாதிமாருஷங்களான திவ்ய சேக்கிதங்களை பண்ணின படியையும் மற்றும் மத்ஸ்யகூர்மாதி ரூபேண வந்து அவதீர்ணனாய் செய்தருளின திவ்ய சேக்கிதங்களையும் காணப்பெற்றிலேன். இனி இவற்றை அனுசந்திக்க வேணும் என்று புக்கு மிகவும் சிதிலனாக நின்றேன். அந்த சைதல்யத்தை போக்கி அனுசந்திக்க வல்லேனாம்படி பன்னியருள வேணும் என்று எம்பெருமானை சரணமாக பற்றி முடிக்கிறார் அப்படின்னு பிள்ளாருடைய அழகான ஸ்ரீசக்தி. அதாவது இந்த திவ்ய தேசங்கள்ல எம்பெருமானை ஆழ்வார் பாடினார்கள் வாஸ்தவம். ஆனால் ஆழ்வாருடைய மனோரசம் பூர்ணமாக கிடைக்கவில்லை. அதாவது எம்பெருமானை பெருமை சேவித்து மங்களாசாசனம் பண்ணினால் போராது, எம்பெருமானோடு நன்கு கலந்து அனுபவிக்க வேணும் அப்படின்னு ஆழ்வாருடைய ஆசை. ஏன்னா ஆழ்ந்து போகிறவர் தானே ஆழ்வார். அதனால என்ன பண்ணணும் பெருமாள் அப்படின்னு கேட்டா, அவர் தன்னுடைய திருக்கண்களாலே குளிர கடாட்சிக்க வேணும். பெருமாள் தன்னுடைய திருப்பவள வாயை திறந்து ஆழ்வாருடைய ஆர்த்தி தீரும்படி ஒரு வார்த்தை அருளி செய்ய வேணும். நாமெல்லாம் கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிப்பதற்கும் ஆழ்வார் கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிப்பதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. பெரிய வித்தியாசம்னா மலைக்கும் கடுகைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காட்டும் அதிக வித்தியாசம் உண்டு. என்ன அப்படின்னா, நம்ம வெறுமை போவோம், அப்படியே வெறுமை சேவிச்சுட்டு வெறுமை வந்துடுவோம். எல்லா வஸ்துவையும் பார்க்குற மாதிரி போய் பெருமாளையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம், அவ்வளோதானே நமக்கு இருக்கு. ஆனால் ஆழ்வார்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. என்னன்னு கேட்டால், இந்த பெருமாளை சேவிக்கணும்னு ஒரு விடாய் அப்படின்னு சொல்கிற வியாக்கியானங்களில் ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடியது விடாய். விடாய்னா தாகம். ரொம்ப வெயிலில் தவிச்சுன்னு இருக்கிறவன் தீர்த்தம் எங்கேயாவது தீர்த்தம் கிடைக்குமா அப்படின்னு, அந்த தீர்த்தம் தவிர வேறு நினைவு கிடையாது. அந்த அளவு வெயில் இருக்கு, உடம்பெல்லாம் வாடி போயிருக்கு, நாக்கெல்லாம் ஒட்டி போயிருக்கு. அந்த சமயத்தில் தீர்த்தம் கிடைக்குமான்னு தவிச்சுன்னு இருக்கவனுக்கு அழகான தீர்த்தம், ருச்சியான தீர்த்தம் கிடைச்சா எப்படியோ அப்படிதான் ஆழ்வார்கள்லாம் பெருமாளை அனுபவிக்கிறார்கள். பெருமாளை நான் சேவிப்பேனா, பெருமாளுடைய அனுபவம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு தவிக்கிறார்கள் அவர்கள். கிரீஷ்மே சட்டாக்கமிவ சீதம் அனுப்பிரவிஷ்டா அப்படிங்கிறார் சுவாமி தேசிக. கிரீஷ்ம காலத்துல, வெயில் காலத்துல, முன்காலத்துலாம் யாத்திரையா நடந்துதான் போவார்கள். இப்ப மாதிரி இந்த யான சௌகரியம் கிடையாது. அப்போ வெயில நடந்து வரவருக்கு நல்ல வெயில களைப்பா இருக்கும்போது ஒரு குளிர்ந்த தடாகம், குளிர்ந்த குளம் ஒண்ணு இருந்தா அதுல போய் அவர் ஸ்நானம் பண்ணா எத்தனை ஆனந்தப்படுவார். அத்தனை ஆனந்தம் பெருமாளை சேவிக்கும் போது ஆழ்வார்களுக்கு உண்டு, சுவாமி தேசிகனுக்கு உண்டு. அந்த அளவு ஆனந்தமா, ஏன்னா சம்சார தாபத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறபடினாலே பெருமாளை சேவிப்பதுங்கிறது அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுப்பது. அந்த மாதிரி ஆழ்வார்கள் அனுபவிப்பார்கள். அப்போ அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமான் கூட ஆழ்வார்களோடு பேசுகிறான் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். திருமேசை ஆழ்வாரோடு பெருமாள் பேசினார், திருமேசை ஆழ்வாரோடு கூட பெருமாள் பின்னாடியே நடந்தே வந்தார் அப்படின்லாம் இருக்கு. இப்படி பல ஆழ்வார்களோடு வார்த்தை சொல்லுதல், குளிர கடாட்சி தருளுதல் இதெல்லாம் உண்டு. அதனால நான் சுவாமி நம்ம ஆழ்வார் இதெல்லாம் பெருமாள் கிட்ட எதிர்பார்க்கிற பெருமை சாதாரணமா போய் சேவிச்சுட்டு வந்தா போறாரு, நல்ல ஆந்தர சம்ஸ்லேஷம் இருந்தா போறாரு. ஆந்தர சம்ஸ்லேஷம் உள்ளுக்குள்ள பெருமாள் தான், ஆழ்வாரும் பெருமாளும் மனசெலவுல நன்னா சேர்ந்திருக்கா, ஆனா அது போறாது. பாக்கிய சம்ஸ்லேஷம் அப்படிங்கிறது வேணும். வெளியிலையும் சேர்ந்திருக்கா. சீதா பிராட்டியானவர் அசோகவனத்துல இருக்கும்போது
ரொம்ப துக்கத்துல இருந்தார் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஆஞ்சநேயர் திருவடி இருக்கார் இல்லையா, அவர் சீதா பிராட்டியை பார்க்கும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு, இவர் எப்படி உயிர் தரிச்சிருக்கார், அவர் எப்படி உயிர் தரிச்சிருக்கார், இவரை பிரிஞ்சு அவர் எப்படி உயிர் தரிக்கிறார், அவரை பிரிஞ்சு இவர் எப்படி உயிர் தரிக்கிறார் அப்படின்னு ஒரு சந்தேகம். ஏன்னு கேட்டா அப்படி அந்யோன்யம் பிரீதர்களாக ரெண்டு பேரும் இருக்காங்கிறது நன்னா தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது உயிரே தெரிக்காது, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு ஸ்திரீ நாயகியாக யாருக்குமே கிடைக்க மாட்டார், அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு நாயகன் பர்த்தாவாக யாருக்குமே கிடைக்க மாட்டார், இப்படி கிடைச்சா இவாளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தங்கிறது லோகத்தில் யாருக்குமே இருக்காது, அப்படிப்பட்ட ஆனந்தத்தையும் விட்டுட்டு இவர்கள் துக்கத்தில் இருக்கும்போது உயிர் நிற்காது. ஏன்னா உயிர் நிற்கிறதுக்கு ஒரு விவசாய மொழியோ, நமக்கே துக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு 5000 ரூபா நஷ்டமாச்சுன்னா அது ஒரு துக்கம், 10000 ரூபா நஷ்டமாச்சுன்னா அது ஒரு துக்கம், 10 கோடி ரூபா நஷ்டமாச்சுன்னு வச்சுக்கோங்க உயிர் போயிடும் இல்லையா. அந்த மாதிரியாக குறிப்பிட்ட ஒரு துக்கம் இது பரம ஆனந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் பரஸ்பரம், அவர்கள் வந்து இந்த துக்கத்தை எப்படி சகித்து கொண்டார்கள், உயிர் நிற்காதே எப்படி நிற்கிறது என்பதாக யோசிச்சு பார்த்த அவரே சொல்ற துஷ்கரம் கிருதவான் ராமா அப்படின்னு ஆரம்பிச்சு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தவர் அதற்கான விடையையும் அவர் கண்டுபிடித்து விட்டார். அதாவது என்ன கேட்டார்னா, அஸ்யா தேவியா மனஸ்தஸ்மின்னு தஸ்யத அஸ்யாம் பிரதிஷ்டிதம், அதாவது இவர்கள் மனசளவிலே பிரியல, இன்பமானுடைய மனசுலையும் சீதா பிராட்டியாருடைய மனசுலையும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்கா, அவர் மனசுல இவர் இருக்கார், இவர் மனசுல அவர் இருக்கார், பிரிவுங்கிறதே மனசளவுல கிடையாது, உடம்பளவுல தான் பிரிவு இருக்கு அப்படின்னாரு. தேனேயம் சச்ச தர்மாத்மா முகூர்த்தம் அப்படி ஜீவதி, மனசு முழுக்க ஸ்ரீராமனே வியாபிச்சு இருக்கிற அப்படின்னால்தான் சீதா தேவி ஜீவிச்சிருக்க, அதே மாதிரி பெருமாளுக்கும் அப்படிதான், மனசு முழுக்க சீதா தேவியே இருக்கிற அப்படின்னால்தான் அவர் பெருமாளும் ஜீவிச்சிருக்க. இதுல பெருமாளை பத்தி சொல்லச்ச தர்மாத்மா அப்படின்னு படம் போட்டிருக்க, தேனேயம் சச்ச தர்மாத்மா, ஏதோ இப்படி கதையெல்லாம் சொல்றதை பார்த்து இது ஏதோ காதல் கதை நினைக்க வேண்டாம், இது தர்மாத்மாவான கதை. ஏன்னா பிராட்டியே மனசால பெருமாள் நினைச்சிருக்காங்கிறது தர்மாத்மா, ஒரு கணவன் குடும்பத்துல கூட அந்த அளவு பிரீத்தியோட பரஸ்பரம் இருக்காமா, அந்யோன்யம் பிரீதி அவிச்சின்னா அஸ்து இது பவந்தோ மகாந்தோ பிருண்ணந்தோ அப்படின்னா சொல்றான், அந்யோன்யம் பிரீத்தி ரொம்ப நிறைய இருக்கணும், அவிச்சின்னமா இருக்கணும் அப்படின்னா மகான்கள்லாம் கல்யாணத்துல அனுகிரகம் பண்றான். அதனால இந்த பிரீத்திங்கிறது தார்மீகமான ஒரு பிரீத்தி, லௌகிகமான ஒரு பிரீத்தி கிடையாது, தார்மீகமான ஒரு பிரீத்தி. சாஸ்திரத்துல அப்படி ஒரு பிரீத்தி ரெண்டு பேருக்கு இருக்கணும் தானே சொல்லியிருக்கு, கல்யாண மந்திரங்கள்லாம் கூட. அப்போ என்ன சொல்றதுன்னா, நம்ம ரெண்டு பேரும் பிரியாம இருக்கணும், எப்படின்னு கேட்டா ரிக்கும் சாமமும் மாதிரி, எப்படி சாமம்ங்கிறது ரிக்க விட்டு பிரியாதோ அந்த மாதிரி சாமமாகவும் ரிக்கு ஆகும், இப்படி எல்லாம் சாத்வம் ஜௌரகம் பிருத்திவீத்வம் சாமாகவும் ரித்வம் மனோகமத் நிவாத்வம், நான் மனசா இருக்கா நீ வாக்கா இருக்கணும், நான் இருக்கா இருந்தா நீ சமமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றது, சாமாகம் அஸ்மரிக்கவும் சாமா மனோவிரதாபவன், நான் சாமமா இருக்கேன் நீ இருக்கா இருக்க, சாமா மனோவிரதாபவன் இப்படிதான் மந்திரம் எல்லாம் இருக்கு. அதனால எப்பவுமே சேர்ந்து இருக்கணும், குறிப்பாக மனசளவுல சேர்ந்து இருக்கணும், சுமநத்தியமானஹா அப்படிலாம் வரும், நல்ல மனசோடு கூட இருக்கணும், மனசியாக இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ரீதியில பெருமாள் கர்மாத்மாவா, அதனால சீதா பிராட்டியை மனசுலயே நினைச்சுட்டு இருக்க. அப்படி ஏதாவது மனைவிக்கு கஷ்டம் இருந்தா உடனே கை கழுவி விட்டு வேற ஒரு சீ மனசால் நினைக்கிறவன் அதர்மாத்மாவா இருப்பான். ஆனா பெருமாள் லோகத்துல ஏகபத்னி விரதம் அப்படின்னு விரதத்தை காமிச்ச மகா தர்மாத்மா இல்லையா, அதனால அப்படி சொல்ற. இப்ப சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டானா, மனசுனாலே ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கா, அப்புறம் என்ன கஷ்டம் ரெண்டு பேருக்கும் அப்படின்னா மனசுனால்தானே சேர்ந்து இருக்கா, ஆனா பாஹ்ய சம்சேஷங்கிறது இல்லையே, சரீரத்தினால சேர்ந்தையும் ரொம்ப தள்ளி இருக்காளே, அது அவளுக்கு கஷ்டமா இருந்ததா. அந்த மாதிரி நம்மாழ்வாருக்கு மானச சம்சேஷம், மனசுனாலே அந்தந்த எம்பெருமானை அவர் அனுபவிச்சுட்டு இருக்கார், ஆனா கூட பெருமாள் வந்து வெளியிலே தெரியும்படியாக ஆழ்வாரை வந்து கட்டிலோ ஆழ்வாருக்கு நன்னா கை வச்சு அனுகிரகம் பண்ணியோ குளிர கடாட்சம் பண்ணியோ ஏதோ ஒண்ணு பண்ணா பரவாயில்ல, அதெல்லாம் எந்த பெருமாளுமே பண்ணல. தூண் திருவள்ளுவாழ் பெருமாள் கிட்ட ஆழ்வாரே போகவே இல்லை. திருவள்ளுவாழ் பெருமாள் அது போகிறதுக்கு முன்னாடியே ஆழ்வார் வந்து சீத்திலமாகி நிற்கிறார் அப்படின்னு தான் நம்ம முன்னாடி பார்த்தோம், நான் திருவள்ளுவாழ் போய் என்னைக்கு பெருமாள் சேவிக்க போறேனோ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்க.
அப்படி இருக்கும்போது இந்த பகவத் அனுபவங்கிறது ஆழ்வாருக்கு இப்படி பரிபூர்ணமா கிடைக்காதபடினாலே ஆழ்வார் ரொம்ப துக்கத்துல இருக்கார். திருவள்ளுவாள் எம்பெருமான்கிட்ட கிட்ட போய் சேவிச்சு பார்த்தாரா, சீவரமங்கல் நகரத்தில் இருக்கிற எம்பெருமான் இருக்காரோ இல்லையோ, அவர் வந்து பாக்கிய சம்ஸ்லேஷத்தை கொடுக்கல, ஆறாவது ஆழ்வான் கொடுக்கல. அவர்கள்லாம் என்ன கொடுத்தாருன்னா, நானே உமக்கு பிராபியமும் பிராபகமுங்கிற அத்தியவசாயத்தை கொடுத்துருக்காளே தவிர பாக்கிய சம்சேஷத்தை பரம புருஷார்த்தத்தை கொடுக்கல. சரி, திருவள்ளுவாழ்ல இவர் பிரயத்தனப்பட்டு பார்த்தாரா, போனன்னு கிளம்பினார் ஆனா போகல, தோழிகள்லாம் தடுக்கும் போது என்னை தடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்றாருன்னு இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், போய் பார்த்தாருன்னா போய் பார்க்கல. சின்ன கேட்டா அவரை மாதிரி தானே இவரும் இருக்க போற, எல்லா பெருமானும் எப்படி இருக்காரோ சீவரமங்கல நகரத்திலேயோ இல்ல திருக்குறுங்குடியிலோ இல்ல இந்த மாதிரி திருக்குடந்தையிலோ பெருமாள் எப்படி இருக்காரோ அப்படிதானே இங்கே திருவள்ளுவாழிலும் பெருமாள் இருப்பார். அதனால இது தனியா போகிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால இனிமே இந்த பெருமான்களை எல்லாம் நம்பி பிரயோஜனம் கிடையாது. அதான் இவர்கள் வந்து சம்சேஷத்தை கொடுப்பார்கள், பாக்கிய ஆனந்தத்தை கொடுப்பார்கள் அப்படின்னு இவரை நம்பி பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு ஆழ்வார் முடிவு பண்ணிட்டாராம். சரி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து இவர்கள் இருக்கட்டும், மேலே விபவாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்தை போய் சேவிப்போம். அங்கே எம்பெருமான் நடந்தும் கலந்தும் பழகியும் எல்லாம் இருக்கான் இல்லையா, அதனால கிருஷ்ணாவதாரத்தை போய் சேவிக்கலாம் அப்படின்னு நினைச்சாராம். ஆனா அதுக்குள்ள கிருஷ்ணாவதாரமே முடிஞ்சு போயிடுது அப்படின்னு விட்டான். ஆழ்வார் அவதாரம் பண்ண அந்த சமயத்துல கிருஷ்ணாவதாரமே முடிஞ்சு போயிடுது அப்படின்னு உடனே இன்னும் அத்தியந்தம் அவசரராக ஆழ்வார், போகட்டும், எம்பெருமானுடைய அவதார வைபவங்களை எல்லாம் நாம் அனுசந்தானம் பண்ணி பண்ணி அதிலாவது ஒரு சந்தோஷம் அப்படின்னு இருக்கட்டும் நமக்கு அப்படின்னு, அதாவது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த விபவ அவதாரங்களை இவர் அனுசந்தானம் பண்ண சொல்ற, அனுசந்தானம் பண்ண ஆரம்பிக்கிற இந்த பெருமானை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கலாம். அதாவது என்ன கேட்டா, கோயில்ல போய் பெருமாள் சேவிப்பதும் விபவ அவதாரத்துல பெருமாளுடைய திவ்ய லீலைகளை எல்லாம் அனுசந்தானம் பண்ணுவது ரெண்டும் ஒண்ணுதான். நமக்கெல்லாம் நேர போய் பார்த்தா அப்ப வந்து ஒரு சந்தோஷம், நினைச்சு பார்க்கறதுங்கிறது பெரிய அளவுல கை கூடாது நமக்கு. ஆனா ஆழ்வார்க்கு அப்படி இல்லையே, அதனால இந்த அர்ச்சாவதாரம் இல்லாட்டா என்ன, விபவ அவதாரத்துல பெருமாளுடைய லீலைகளை எல்லாம் நாம நினைச்சு பார்த்து நினைச்சு பார்த்து அந்த ஆனந்தத்தை பெறலாம் அப்படின்னு ஆழ்வார் நினைக்க ஆரம்பிக்கிறாராம். இப்படி சாக்ஷா சுவாமியினுடைய திவ்ய சக்திகளை பார்ப்போம். இங்கே ஸ்ரீவரமங்கல நகரையும் திருக்குடந்தையும் எடுத்தது திருவல்லவாழில் எம்பெருமானும் அர்ச்சாவதார ரூபனாகியால் இவருக்கு யதாமனோரகம் சம்சேஷம் கொடாமைக்கு பானமாமலையோடும் ஆறாவதாழ்வாரோடும் ஒத்தவர். அவர் மாதிரி தான் இவரும், ஆறாவதன் பெருமாள் மாதிரிதான் இவந்த திருவல்லவாழ் பெருமாளும். திருக்கண்களாலே குளிர கடாட்சிக்க வேணும், திருப்பவளத்தை திறந்து என்னுடைய ஆர்த்தி தீர ஒரு வார்த்தை அருளை செய்ய வேணும் என்று தாம் மனோரதித்தபடியே அப்படின்னு இதெல்லாம் இவர் ஆசைப்பட்ட, ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்கல. பெருமாள் வந்து தன்னுடைய கண்களாலே கடாட்சித்து தன்னுடைய திருப்பவளத்தை திறந்து திருவாயை திறந்து வார்த்தை பேசி இப்படியெல்லாம் ஒரு அனுகிரகம் பண்ணலையே, இது ஆழ்வாருடைய ஆசை, அதெல்லாம் எதுவும் நடக்கல. இப்ப என்ன பண்ணாருன்னா, திருவள்ளுவாழில் எம்பெருமானும் அர்ச்சாவதார ரூபனாகியாலே தாம் எங்கு போனாலும் தம்முடைய அபேட்சிதம் சித்தியாதுழியும் சம்பாவிதம் என்று சிந்தித்து இப்படி அர்ச்சாவதாரத்திலே அலத்த மனோரதராய, அர்ச்சாவதாரம் நாம் ஆசைப்பட்டது நடக்காது முடிவு பண்ணிட்ட, இனி விபவம் உள்ள இடத்திலும் சென்று அல்லது தம்முடைய அபேட்சிதம் சித்தியாது அப்படின்னு விபவ அவதாரத்துக்கு போலாம் அப்படின்னு கிளம்பினார். அப்ப திருமதுரையிலே பெருமான் திரு அவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் திருவாய்ப்பாடியிலே வளர்ந்து இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டு நேரம் அங்க போலான்னு அங்கிருந்து புறப்பட்டு போனாராம். அது போறதுக்கு முன்னாடியே எம்பெருமான் தன்னடி சோதிக்கு எழுந்துள்ளினான்னு சொல்லிட்டாலாம், பாவியேன் அத்தியந்த சன்னிகிதமான கிருஷ்ண அவதாரமும் சிராதீதமான அவதாரங்கள் போலாவதே, இது என்ன அந்நியாயம், இப்ப வந்த கிருஷ்ண அவதாரமும் ராமாவதாரம் மாதிரி வாமனாவதாரம் மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா பாவியான எனக்கு இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு இதை நினைச்சு இந்த கிருஷ்ணாவதாரத்தையும் இன்னும் பல அவதாரங்களையும் மனசினாலே ஸ்மரித்து இவை எல்லாவற்றையும் காணப்பெற்றுள்ளேன் என்று அலற்றுகிறார். இப்படி இந்த வைபவங்களையெல்லாம் நான் நேரம் பார்க்கலையே
அந்த பாக்கியம் எனக்கு இல்லையே அப்படின்னு அலட்டுகிறாரா? வேண்டாம், அந்த அர்ச்சாவதாரம் இல்லாட்டா கூட விபாவதார பெருமானை அப்படியே மனசால நினைச்சு 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 அந்த ஆனந்தத்திலேயே சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னா அது இருக்க முடியாதபடி சிதிலர் ஆயிடுறாரா ஆழ்வார். ஏன்னா அந்த விபாவதார பெருமைகளை எல்லாம் நினைக்கும் போதே எம்பெருமானுக்கு இப்படியெல்லாம் ஒரு பெருமை இருந்ததே, எம்பெருமான் இப்படி சுலபமாக இருந்தானே அப்படின்னு அதையெல்லாம் நினைச்சு எம்பெருமானுடைய காருண்யத்தையும் எம்பெருமானுடைய வாத்சல்யத்தையும் எம்பெருமானுடைய சௌசல்யத்தையும் எம்பெருமானுடைய சௌந்தரியத்தையும் இன்னும் காருண்யத்தையும் இந்த கல்யாண குணங்களையெல்லாம் நினைச்சு பார்த்தாலே ஆழ்வார் அப்படியே பொடிஞ்சு போடுவார், தன்னையே மறந்துடுவார். அப்படி இருக்கச்ச அந்த விபவ அவதார பெருமானை எப்படி பூர்த்தி அனுபவிக்க முடியும்? அதையும் அனுபவிக்க முடியாம ஆழ்வார் தவிக்கிறார். அதனால எம்பெருமானே உன்னை என்றுகொள் சேர்வதுவே, நான் என்னைக்கு உன்னை அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு அதையே அதை இந்த பாசுரங்களாக பாடுறார். ஆனாலும் அவனை அனுபவிக்க பெற்றேன் எங்கனம் நினைப்பன் இத்தியாதியாலே நான் சிதிலனாகாதேன் என்று மானுசானுபவம் பெற வேணும். நான் மானுசானுபவம் வரைச்ச நான் சிதிலனாக கூடாது, எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் நினைச்சு என்னையே மறந்து நான் மயங்கி நிற்கக்கூடாது. அப்படி இல்லாமல் மானுசானுபவம் எனக்கு வர வேணும், அது நீயே தந்தருள வேணும் அப்படின்னு எம்பெருமான் கிட்டேயே பிரார்த்திப்பதாக இந்த திருவாய்மொழி அப்படிங்கிறது இருக்கு. பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த திருவாய்மொழி, அதான் சொல்ற பிள்ளை சொல்லும்போது இனி இவத்தை அனுசந்திக்க வேணும் என்று புக்கு மிகவும் சிதிலனாக நின்றேன், அந்த சைதல்யத்தை போக்கி அனுசந்திக்க வல்லேனாம்படி பன்னியருள வேணும் என்று எம்பெருமானை சரணமாக பற்றி இதையெல்லாம் அனுபவிச்சுன்னு சொல்லிக்குமா இருக்கலாமே அப்படின்னா அதுவும் முடியாதபடி கண்ண ஜலஞ்சலமா கொட்டின்றது, மனசு அப்படியே வாயில பேச முடியாமல் நாக்கு தகுதி இருக்கிறது, மனசுல அப்படியே உள்ளமெல்லாம் உருகி போயின் இருக்கு. அப்படி அந்த எம்பெருமானை எப்படி அனுபவிக்க முடியும்? ஆக எம்பெருமானே நீரே உண்மை அனுபவிக்கும்படியான பேற்றினை பாக்கியத்தை எனக்கு தந்துள்ள வேணும் என்பதாக பிரார்த்திக்கக்கூடிய திருவாய்மொழி இந்த திருவாய்மொழி. இனி இவத்தை அனுசந்திக்க வேணும் என்றவுக்கு மிகவும் சிதிலனாக நின்று அந்த சைதல்யத்தை போக்கி அப்படிங்கிற, அதாவது சில சமயம் என்னது பகவத் அனுபவத்துக்கு தடையாக இந்த மாதிரி பகவானுடைய குணங்கள் எல்லாமே ஆயிடுது, இந்த குணங்கள் நினைச்சு அப்படியே சீதலமாக போயிடுற, அது இல்லாமல் நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், உண்மை நாம் பூர்ணமாக அனுபவிக்க வேணும் அப்படின்னு எம்பெருமான் கிட்டே சரணாகதி பண்றாரா. இதனால என்ன ஆச்சு கேட்டான்னா, இந்த திருவாய்மொழியில எம்பெருமான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பக்தர்களுக்கு தன்னுடைய குணங்களை காண்பித்து சைதல்யத்தை உண்டாக்கி, அதாவது அவர்களும் உள்ளம் உருகும்படி தம்மையே மறந்து மோகம் பிடித்து உள்ளம் உருகும்படி அவர்களை பண்ணி ஆனாலும் தன்னை தொடர்ந்து அனுபவிக்கும்படியான சக்தியையும் கொடுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ரெண்டை கொடுக்கிறான் பெருமான், இருக்கும்போது அவர்கள் உள்ளம் உருகி நிற்பார்கள், அதுக்கப்புறம் ஆனாலும் எம்பெருமான் விடாமல் அவனை அனுபவிக்கும்படியான சக்தியையும் கொடுக்கிறான் அப்படின்னு சக்தி பிரதத்துவம் அப்படின்னு பகவானுடைய ஒரு கல்யாண குணம். பகவானை அனுபவிப்பதற்கான ஒரு சக்தி ஒன்று தேவையா இருக்கு, அந்த சக்தியை கொடுக்கிறவனும் பகவான் தான் அப்படின்னு அர்த்தம். சுவாமி தேசிகன் சொல்லச்ச பீயூஷ ஸ்பர்சாத்யி சிதிலயதி ஹரிஹி சீயஹிருச்சே தியவோ அசோச்சே. எம்பெருமான் தன்னுடைய பக்தருடைய ஹிருதயத்தை சிதிலயதி அப்படின்ன அதுதான் இங்கே சொல்லப்பட்டது அப்படின்ன, அதே பின்னாடி சொல்ல போது பிராப்தியம் சக்தித்வயம் சக்தி பிரதம் ஸ்ரீபதி மிக தசகே ஸ்ரேயசாம் ஏக ஏதும்னு சக்தி பிரதம்னு சொல்றார். ஆக எந்தையுமே எம்பெருமான் பண்றார், பயக்ரிட் பயனாசனாங்கிற மாதிரி இவர்களுக்கு எம்பெருமானை நினைத்து நினைத்து உள்ளம் உருங்கி ஓகிச்சு போகும்படி பண்றதும் எம்பெருமான் தான். அப்புறம் அந்த எம்பெருமானையே திருப்பி நினைக்கும்படியான தைரியத்தை கொடுத்துக்கணும், அதுவும் எம்பெருமான் தான், ரெண்டும் எம்பெருமான் தான் பண்றான். அப்படி பன்னியருளை வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். சக்தி பிரதத்துவங்கிற குணம் எம்பெருமானை அனுபவிப்பதற்கான சக்தியையும் எம்பெருமானே நமக்கு கொடுக்கிறான் அப்படிங்கிற குணத்தை இங்கே சொல்றார். இதுல முதல் பாசுரம் பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் இறந்தனோடு புக்கு எனதாவியை
நின்று நின்று உருக்கி உண்கின்றார். இச்சிறந்தவான் சுடரே உன்னை என்று கொள் சேர்வதுவே. எம்பெருமானை குறித்து அருள் செய்கிற பாசுரம். எம்பெருமானே, நீ பிறந்த பிரகாரம், நீ அவதாரம் செய்தாயே, நீ பிறந்த வைபவத்தை நினைக்கிறேன், நீ வளர்ந்த வைபவத்தை நினைக்கிறேன், நீ பெரிய பாரதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரத யுத்தம் இருக்கேன், அந்த மகாபாரத யுத்தத்தை நீ நடத்தியுள்ள விதம் அதை நான் மனசாலேயே நினைத்து கொண்டே இருக்கிறேன். மட்டுமல்ல, ஐவர்க்கு பஞ்சபாண்டவர்களுக்கு பலவிதமான சாமர்த்தியங்களை எல்லாம் காண்பித்து அவர்களை ஜெயிக்க வைத்தாய். இப்படி நீ செய்த மாயங்கள் எத்தனை, இதையெல்லாம் நினைக்கும்போது நிரந்தனோடு புக்கு எனது ஆவியை உருக்கி உண்கின்ற என்னுடைய ஆத்மாவை அப்படியே உருகும்படி பண்ணி உன்னுடைய கல்யாண குணங்கள் என் ஆத்மாவை அப்படியே விழுங்கிவிட்டன. அப்படிப்பட்ட சிறந்த வான் சுடரே, சிறந்ததான பெரிய சுடர்னா பிரகாச சுரூபனே, உன்னை என்றுகொள் சேருவதுவே, உன்னை நான் என்றைக்கு சேரப்போகிறேன், உன்னோடு சேர்ந்து உனக்கு செய்கிறேன், என்னைக்கு பண்ண போகிறேன் என்பதாக பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்தில் அழகான விஷயம், பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து கிருஷ்ணாவதாரத்தை மொத்தத்தையும் சுருக்கமாக சொல்ற மாதிரி இருக்கு. பிறந்தவாறும்னா பிறந்த வைபவம், வளர்ந்தவாறும்னா வளர்ந்த வைபவம், பெரிய பாரதம் கை செய்து அப்படின்னு மகாபாரத யுத்தம் நடத்தின வைபவம், ஐவருக்கு திறங்கள் காட்டிவிட்டு அவர்களை சிம்மாசனத்தில் உட்காந்து செய்து போனான்னு அவதாரத்தை முடிச்சிருந்தது. இதெல்லாம் செய்துட்டு போயிட்டார். உடனே கிருஷ்ணாவதாரம் முடிஞ்ச உடனே நிக்கல, முடிச்ச உடனேயே கிருஷ்ணாவதாரம் என்ன, இந்த சிறந்த வான் சுடரே உன்னை என்றுகொள் சேர்வதையே, உன்னை என்றைக்கு நான் அனுபவிக்க போறேன் என்பதாக அதுதான் சொல்றேன். இப்போ கிருஷ்ணாவதாரத்துல என்ன கேட்டா, பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்த்தி திறங்கள் காட்டிட்டு என்ன முடிஞ்சோன்னு அவதாரத்தை முடிச்சிருந்துட்டார். இது எல்லாமே மாயம், பிறந்ததும் மாயம் வளர்ந்ததும் மாயம். அப்படிப்பட்ட எம்பெருமானே, நான் உன்னை என்னைக்கு சேரப்போகிறேன் என்பதாக ஆழ்வார் அனுபவிக்கிறார். இதுல முதல்ல ஆரம்பமே ரொம்ப ஆச்சரியம், பிறந்தவாறும் எம்பெருமான் பிறந்த பிரகாரமும் அப்படிங்கிற இதிலேயே ஆழ்வார் மோகித்து போயிட்டாராம். ஏன்னா எம்பெருமான் போய் பிறந்தானே நமக்காக, பிறவி எடுக்காதவன் நமக்காக பிறந்தானேன்னு நினைச்சாராம். எம்பெருமான் பிறவி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்மை போல கிடையாது. ஆனால் எம்பெருமான் பிறந்தா, அது மட்டுமல்ல கிருஷ்ணாவதாரத்துல பிறந்ததே பெரிய வைபவம் தானே. ஒரு சிறைச்சாலையிலே நட்டநடு ராத்திரியில யாருக்கும் தெரியாமல் ஒளிச்சு பிறந்திருக்கான், ஒளிச்சு வளர்ந்திருக்கான். இதையெல்லாம் ஆழ்வார் நினைச்சு பாக்குற, நீ பிறந்தவாரும் எப்படிப்பா பிறந்த, முதல்ல நீ பிறந்தான்னு சொல்லும் போதே ஆழ்வார் பாதி சீக்கிரம் ஆயிட்ட. பெருமான் எதுக்கு பிறக்கணும், அஜாயமானஹா அப்படின்னு வேதம் சொல்றது, பிறப்பே கிடையாதவன். ஆனா பகுதா விஜாயதே, ஆனா நிறைய பிறவி எடுக்கிறான், பிறப்பு கிடையாது ஆனா பிறவி எடுக்கிறான். அதான் நம்மள மாதிரி பிறப்பு கிடையாது ஆனா அவனே எடுக்கிற பிறவி அப்படிங்கிறது அநேகம் இருக்கு அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கான். பிறப்பில் பல்பிரிவே பெருமாயம் அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்கேன். பிறப்பு இல்லாதவன் ஆனால் பல பிறவி எடுத்தவன், அதனால பிறப்பே இல்லாத எம்பெருமான் வந்து பிறந்தானே, அதுதான் ஆச்சரியம். பிறந்தவாறும் அவனுக்கு பிறந்தானே அப்படிங்கிறதே பெரிய ஆச்சரியம். அது மட்டும் இல்லாமல் இப்படி போய் ஒரு வசுதேவருக்கும் தேவகிக்கும் எட்டாவது குமாரனாக இப்படி வந்து பிறந்தானே, அதாவது நட்டரது ராத்திரியில ஒரு பிரகாசமா பிறக்க வேண்டாமா, ஒரு ராஜகுமாரன் தானே கொண்டாட வேணாமா எல்லாரும், ஆனா யாருக்கும் தெரியாமல் வந்து பிறக்க முடியாது, நடு ராத்திரியில வந்து பிறக்க முடியாது. வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் தீங்கிருள்வாய் பூண்டு அந்த அன்னை புலம்ப போய் அங்கோ ராய்குலம் புக்கதும் அப்படின்னு ஆழ்வாரே சொல்ற. தேவர்கள்லாம் பிரார்த்திக்க வந்து பிறந்ததும் அப்புறம் அந்த அன்னை புறம்ப போய் உடனே அம்மா தேவகியானவர் அப்பா உன் ரூபத்தை மறைச்சுக்கோன்னு சொல்ல உடனே அங்கிருந்து கிளம்பி திருவாய்ப்பாடியிலே எம்பெருமான் இருந்துள்ளேனான்னு தானே பார்த்தோம். வேண்டி தேவர் இறக்கம் வந்து பிறந்தது, தேவர்கள்லாம் பிரார்த்திச்சா உடனே வந்து பிறக்கணுமானா நீ, ஆனா தேவர்களுக்காகவும் மனுஷர்களுக்காகவும் நீ வந்து பிறந்த. இதுவும் பிறக்கும்போதே எத்தனை மாயங்கள், அத்தனை ஆச்சரியங்கள், அப்படி சிறைச்சாலையிலே சத்தியபிரதனாக வந்து பிறந்தான். ஒரு பக்கம் பார்த்தா ஆச்சரியம்,
இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஐயோ பகவான் இப்படி வந்து பிறந்திருக்கானேன்னு எம்பெருமானுடைய சௌசீல்யத்தை நினைப்பை நினைப்பே நம்ம மனசுக்குள்ள கஷ்டம். அதான் பிறந்தவாரும் ஆழ்வார் இந்த பிறந்தவாருன்னு சொன்னோடனே மோகிச்சு விழுந்துட்டார். 6 மாசம் மோகித்து அதுக்கப்புறம் தான் எழுந்துக்கிறார். முன்னாடி 10 உடை அடியவர் கெளிவன் பாசுரத்திலே எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து எங்கே எழிவேன் உரலினோடு எம்பெருமான் கட்டுண்டான் அப்படிங்கறத கேட்டு அப்படிங்கறத நினைத்து ஆழ்வார் மோகித்து போய் 6 மாசம் இருந்தார். அதுக்கப்புறம் தான் உணர்வு பெற்றார். அந்த மாதிரி பிறந்தவாரும் சொல்லத்தியே ஆழ்வார் மோகித்து போயிட்டார். ஏன்னா எம்பெருமான் போய் பிறக்கிறானே அப்படின்னு, அதுவும் எத்தனை மாயங்களோட பிறக்கிறான். வசுதேவருக்கு தேவகிக்கு அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கும்போது எம்பெருமான் பிறக்க உடனே அவர்களுடைய கை கால் கட்டெல்லாம் அவருடலாம் மொத்தம் அங்கிருந்து கிளம்பி போறார். வசுதேவருடைய கை கால் கட்டு மொத்தமுமே விலங்குகள் எல்லாம் மொத்தமும் விட்டு போடுது. இதான் மாயங்கள். மொத்தம் பிறந்தவர் அதாவது என்ன கேட்டான்னா இனிமே கட்டு கிடையாதுங்கிறார். கிருஷ்ணா அவதாரம் ஆயிட்டுள்ளோ, இனிமே யாருக்கும் பந்தம்ங்கிறது கிடையாது, சம்சார பந்தங்கிறது கிடையாது. பொதுவாக குழந்தை பிறந்ததுன்னா அது கால் கட்டுன்னு வரும். ஏன்னா குழந்தை பிறந்தாச்சுன்னா அந்த குழந்தையை தான் பார்த்துக்கலாம். எந்த குழந்தைய ஆனாலும் சரி, குழந்தை பிறந்தாச்சுன்னா அம்மா பார்க்க கால் கட்டு தான். ஏன்னா முதல்ல குழந்தையா இருக்கணும், அந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைய நடக்க ஆரம்பிச்சு அது வெளியில் போகாமல் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது அதுக்கு தேவையெல்லாம் கொடுத்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வித்தியாபியாசம் பண்ணும்போது அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து பார்த்துக்கணும். அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கணும் இல்லையோ. அப்போ குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் அம்மா அப்பா சுதந்திரமா இருக்கும். குழந்தை பிறந்தாச்சுன்னா அது ஒரு கால் கட்டு தான். இந்த கால் கட்டுங்கிறது கஷ்டமா யாரும் சொல்லலை, ஆனால் கூட அது ஒரு கால் கட்டு, கால் கட்டு தானே. இவர்களுக்கு எத்தனையோ நிர்பந்தங்கள் அதில் இருக்கும். ஆனால் இந்த ஒரு குழந்தை இருக்கே ஸ்ரீகிருஷ்ணங்கிற குழந்தை, இது பிறக்கும் போது அம்மா அப்பாவுடைய கை கால் கட்டையா அதை விடுபட வைக்கிறது. சாதாரண குழந்தை மாதிரி இல்லை, அந்த குழந்தை பிறந்தால் அம்மா அப்பாவுக்கு கை கால் கட்டு வரும். ஆனால் இந்த குழந்தை கை கால் கட்டை விடுவிக்கிறதா வசுதேவருக்கும் தேவகிக்குமா. ஏன்னா தாவத் ராகாதே சேனாக தாவத் காரா கிருகம் கிருகம் தாவன் மோகோங்கிரி விடபா யாவத் கிருஷ்ண நசேஜனாக. கிருஷ்ணனை கையில எடுத்துட்டு விட்டார்னா, கிருஷ்ணனை மனசுல எடுத்துட்டு விட்டார்னா அதுக்கப்புறம் என்ன ஒரு கட்டும் கிடையாது யாருக்குமே. ஜெயிலே இருந்தா கூட கிருஷ்ண மனசுக்குள்ள நினைச்சுன்னா நிச்சுக்கோங்க. இப்போ ஜெயில் ஜெயில் இல்லை, ஜெயிலே இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தா கூட கிருஷ்ணனை மனசுக்குள்ள நினைக்கல வச்சுக்கோங்க. அப்போ வீடு தான் ஜெயில. ராபதத்தை அழகா சொல்ற தாவத்து காராகிரகம் கிரகம், வீடே காராகிரகம், வீடே ஜெயிலாயிடும். கிருஷ்ணன் நினைச்சா ஜெயிலே வீடாயிடும். அது மாதிரி தாவத் ராகாதய சேனாக தாவன் மோகா அங்கே வீடவா. கால் கட்டு அப்படின்னா மோகா ஆசை அப்படிங்கறதான் கால் கட்டு. நமக்கு கிருஷ்ணன் நினைக்கிற வரைக்கும் நமக்கு இந்த கால் கட்டு இருந்துட்டு இருக்கும். கிருஷ்ணன் நினைச்சிட்டோன்னா இந்த கால்கட்டெல்லாம் மொத்தம் விட ஆரம்பிச்சிருவான். ஒரு கால்கட்டும் இருக்காது. அந்த அதுக்குதான் சாட்சி என்ன கேட்டா வசுதேவர் தான் சாட்சி. ஏன்னா பகவான் கையில எடுத்திருந்தா உடனே கை கால்கட்டு மொத்தம் விட்டு போச்சு இல்லையா அவருக்கு. அதனால அந்த மாதிரி அம்மா அப்பாவுக்கு கை கால்கட்டை விடுவிச்சு ஒரு அவதாரம் அதான் பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பிறந்த சரித்திரம். அது மட்டும் இல்லாமல் வளர்ந்த சரித்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வளர்ந்த சரித்திரத்துல எத்தனை ஆச்சரியம் என்ன கேட்டா, பூத்தனா சம்ஹாரம், சகடாசுர சம்ஹாரம், திருநாவத்தாசுர சம்ஹாரம்னு ஒரு பக்கம் பார்த்தா சம்ஹாரமாவே நடந்துருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தானா அத்தனை 1000 குலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பிள்ளைகள் என்ன எல்லாருக்கும் ரொம்ப வேண்டியவர். இந்த பிள்ளைகள் எல்லாம் கூட்டிருந்து மாடு மேய்ப்பதும் இந்த பெண்களோட குறவை போக்குதுமாக இப்படியே அப்புறம் அம்மா அப்பாவுக்கு அவர்களுக்கு வேண்டிய லீலைகளை எல்லாம் செய்து காட்டி இப்படியே 1000 பாடியில ஆனந்தமாக இருந்துருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா அவசர சம்ஹாரம், இன்னொரு பக்கம் பார்த்தானா ஆனந்த உபகாரம், எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்துருக்கான் பகவான். துஷ்டர்களுக்கு சம்ஹாரம், ஆசிரியர்களுக்கு ஆனந்தம், அதை கொடுத்துருக்கான். இதான் வளர்ந்தவாரும் இந்த மாதிரி வளர்ந்த பெருமைங்கிறது யாருக்கும் உண்டு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு ஆழ்வார் சொல்ற. ஒரு பக்கம் பிறந்து ஒருத்திக்கு இன்னொருத்தி கிட்ட வளர்ந்து வளர்ந்துகிறானாம் கிருஷ்ணன். அதான் பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒண்ணு ஒண்ணுமே இந்த வாயால சொல்லிடுவோமே தவிர ஏன் நினைச்சு பார்த்துட்டு இருந்தோம்னா எத்தனை நாள் வேணா நினைச்சுட்டு இருக்கலாம். எம்பெருமான் வளர்ந்த பெருமையும் எம்பெருமான் பிறந்த பெருமையும் அப்படின்னு அத பிள்ளான் அழகா சாதிக்கும் போது அகர்மவத்தினாய் இருந்து வைத்து தான் ஆசிரித சம்சிலேஷார்த்தமாக
அப்ராகிருத திவ்ய சம்ஸ்தானத்தோரே வந்து அவதரித்ததும் பூதனாதி பிரதிபக்ஷம் மாயும் வழியாகவும் நவநீத சௌரியாதி திவ்ய தேசிதங்களாலே அனுகூலர் வாழும்படியாகவும் வளர்ந்தபடியும் அப்படின்னு வெறும் பிறந்தவாரும் வளர்ந்தவாரும்னா வெறும பிறந்தால் வளர்ந்தால் கதை சொல்லக்கூடாது அந்த அர்த்தம் இல்லை. ஏன்னா நாம நம்ம தான் பிறக்கிறோம், பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் நமக்கும் உண்டு. ஆனா இதை அங்க சொல்லல, கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி சொல்லல. என்ன என்ன அப்படிங்கிறது பிள்ளை சொல்ல, இதுக்கு அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. ஆச்சித சம்சேஷார்த்தமாக அப்ராகிருத திவ்ய சம்ஸ்தானத்தோடே வந்து வந்து பிறந்ததும், அதே அப்ராகிருதமான திருமேனியோடு கூட கிருஷ்ணன் வந்து இந்த இடத்துல வந்து பிறந்திருக்கணும். அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன், பகவான் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பிரகிருதியின் சுவாம் அதிஷ்டாயன்னு சொல்ற, தன்னுடைய சுபாவத்தை அப்படியே பற்றி கொண்டே எம்பெருமான் வந்து அவதாரம் பண்ணிக்கிறான். அதனால அப்படி வந்து அவதாரம் பண்ணி அப்படி பூதனா சம்ஹாரம் பண்ணி அனுகூலர் வாழும்படியாக பிரதிகூலர்கள் மாயும்படியாக இப்படி எல்லாம் எம்பெருமான் வளர்ந்தபடியும் அப்படின்னு, பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் அப்படின்னு சாக்ஷா சுவாமி அழகா சொல்ற. பிறந்தவாறும் ஏன் ஆழ்வார் சொல்றார்? இது வியாக்கியானங்கள்ல எல்லாம் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கு. ஏன்னா எம்பெருமானுக்கு பிறப்பு கிடையாது, நம்மள மாதிரி பிறக்கலையே, கர்மவசியமான பிறப்பு கிடையாது, ஏன் பிறந்தவாறும் அப்படின்னு சொல்வாளே அப்படின்னா, சம்சாரிகள் 10 மாசம் கர்ப்பவாசம் பண்ணுவார்களாகில் சதஸ்த துவாதசே மாசி என்கிறபடியே 12 மாசம் கர்ப்பவாசம் பண்ணுகையாலும் கௌசல்யா தேவகிகளுக்கு முலை சுரைக்கையாலும் முலை உண்ணாவிடில் அவன்தானே நோவுபடுகையாலும் தன்னை கட்டவும் பிடிக்கவும் வாம்படி இளையனாக்கி வைக்கையாலும் பிறந்தவாறும் என்கிறார் தாய்மார்களுக்கு புத்திர அனுபவ ரசத்தில் குறைவற்றிருக்கையாலே அவதாரத்தை பிறப்பாகவே சொல்லுகிறார் அப்படிங்கிறார். எம்பெருமான் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆவிர்வாகம் பண்ணார்னு சொல்லணும். ஆனா பிறந்தவாறும் பண்ணார்னா 10 மாசம் கர்ப்பவாசம் பண்ணி பிறந்திருக்கார். நம்மளாம் எப்படி பிறப்போமோ அதே மாதிரி பிறந்திருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டா, நமக்கு கர்மா காரணம், பகவானுக்கு சங்கல்பம் காரணம். ஆனா நம்மள மாதிரியே கஷ்டப்பட்டுதான், அதாவது 10 மாசம் கர்ப்பவாசம் பண்ணி, அதுவும் ஸ்ரீ ராமாவதாரத்திலே கௌசல்யா தேவியினுடைய திருவயிற்றிலே 12 மாசம் இருந்தான்னு இருக்கு. சதச்சத்வாதசே மாசி 12 மாசம் அவதாரம் பண்றார், கூட எக்ஸ்ட்ராவா 2 மாசம் வேற இருந்திருக்கார். ஏன்னா சாதாரண வயிறு இல்லை, அன்னு புகழ் கௌசலை தன் மணி வயிறு வாய்த்தவனேன்னு ஆழ்வார் பாடுறார். அது மணி வயிறு, அதனால எம்பெருமானுக்கு பிடித்தவர் கௌசல்யா. அதனால அந்த கௌசல்யனுடைய திருவயிற்றிலே நம்ம நாள் வாசம் பண்ற. அதனால பிறந்தால் சொல்றதுதான் பெருமைங்கிறார் ஆழ்வார். ஏன்னா நாம படுற பாட்டை எல்லாம் அவர் பட்டு பிறந்திருக்க, எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு பிறந்தார்னா அவர்களுக்கு அந்த ரசம் கிடைக்கணும். கிருஷ்ணனுக்கு மாதாவா இருக்கிறவர்கள், கிருஷ்ணனுக்கு பிதாவா இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு அந்த ரசம் கிடைக்கணும் இல்லையா? புத்திரானுபவ ரசத்தில் குறைவற்றிருக்கையாலே, புத்திரானுபவ ரசம் ஒன்று இருக்கேன், குழந்தை பிறந்தா இருக்கக்கூடிய ரசம், அது குறைவில்லாமல் அவர்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் வந்து 2 குழந்தையாக வந்து அவதாரம் பண்றார். அதான் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து, அதுக்கப்புறம் வளர்ந்தவாறும் அப்படின்னா விஜித்த சரித்திரங்களோட வளர்ந்த பிரகாரங்களும் இதான் முன்னாடி பார்த்தோம். அனுகூலர் வாழும்படியாக பிரதிகூலர் மாயும்படியாக இப்படியெல்லாம் அர்த்தம் சொல்லணும். இதுக்கு என்ன சாதாரண பிறப்பு வழக்கும் சொல்றது இல்லை. பெரிய பாரதம் கை செய்து, பெரிய பாரதனா மகாபாரதம், மகாபாரதனா மகாபாரத யுத்தம், அதை தானே நடத்தி வைத்து என்பதாக அர்த்தம். எம்பெருமான் செய்த லீலைகள்ல முக்கியமான ஒரு லீலை இங்க குறிப்பிடுற, மகாபாரத யுத்தத்தை தானே சாரத்தியம் பண்ணி அழகா நடத்தி வைக்கிறார் பூபாரம் தீர்ப்பதற்காக. ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும், ஐவர்க்கு பஞ்சபாண்டவர்களுக்கு பல திறங்களை எல்லாம் அவர்களுக்கு காட்டி, பல உபாயங்களை எல்லாம் அவர்களுக்கு காட்டி செய்து போன மாயங்களும், எத்தனை மாயங்கள் செய்தான் கிருஷ்ணன், துரியோதனன் மாயம் செய்தான் அப்படிங்கிறது இருக்கட்டும், உன் மாயையை காட்டிலும் என் மாயையை நீ புரிந்து கொள் அப்படின்னு பகலையே இரவாக்குறான். துரியோதன் ஏதோ சூழ்ச்சி மாயம் செய்து ஏமாத்தினான் கிருஷ்ணன் சொல்றான், பகலையே இரவாக்கிட்டேன், இதுக்கு மேல பெரிய மாயம் என்ன, பகலை இரவாக்கி இரவை பகலாக்கி என்னென்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் பண்ணி அவர்களை தோற்கடிக்க சொன்னாங்க.
பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் எல்லாத்துக்கும் மேல செய்து போன மாயங்களையும் இத்தனையும் செய்து திருவடி சோதிக்கு போயிட்டார். தீபகண்ட லோகத்துக்கு எழுந்தருளினார் அப்படிங்கிறது அதுவும் ஒரு மாயம். பிறந்த வாரம்ங்கிறது எப்படி பெருமையோ அந்த மாதிரி போன வாரம் அப்படிங்கிறதும் பெருமை. இருந்து சீதைகள் உலோகத்துக்கு பெருமாள் வந்து தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுட்டு போனார் அப்படின்ற சொல்லி அதையும் சேர்த்து சொல்லணுங்கிறார். இங்க கேட்டா ஆச்சரியமாக ஒரு தபஸ் பண்ணி கிருஷ்ணனானவர் அப்படியே ஒரு ஆசனத்துல உட்காந்துருக்கும் போது ஆச்சரியமாக நிறைய பேர் எல்லாம் வந்து சேவிச்சாராம். ஆனா எல்லாரையும் விடை கொடுத்து அனுப்புறான். யாதவர்களை எல்லாம் அங்கே ஒரு வியாஜத்தினாலே அவர்கள் அழியும்படியாக கிருஷ்ணனே ஏதோ ஏற்பாடு பண்ணான். அப்போ என்ன பண்ணார்னா விஷசாத தரோபஸ்தே தூஷ்டி மாசாத்ய பிப்பலம் விப்ரச் சதுர்புஜம் ரூபம் பிராஜிஷ்ணு பிரபயாஸ்வயா சதுர்புஜ ரூபத்தை எடுத்து சங்க சக்கரங்களையெல்லாம் கையில் எடுத்துன்னு அப்படி யோகத்துல கிருஷ்ணன் உட்காந்துருக்க ஒரு வேடன் வந்து ஏதோ மான் நினைச்சுட்டான். ஏன்னா பகவானுடைய பாதங்கள்லாம் அத்தனை சுகுமாரம் அத்தனை முருகு மான் நினைச்சிருந்து பகவானை அடிச்ச அதுக்கப்புறம் பயந்து போய் பிரார்த்திக்க நீ பயப்பட வேண்டாம் எது எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கும் அப்படின்னு பகவான் சொன்னான். அவதாரத்தை முடிப்பதற்கு ஒரு வியாஜமாக இது ஆயிற்று. இப்போ எத்தனை ஆச்சரியமான ஒரு திருமேனில் இருந்தா ஏன்னா எல்லாரும் சிரி சிரி சந்தோஷப்படுறா. சிவத்தாங்கம் கனசியாமம் சப்தகாடகவர்த்தகம் கௌசேயாம்பர யுக்வேன பரிவீதம் சுமங்கலம் சுந்தரஸ்மித வக்த்ராஜ்யம் நீலகுண்டல மண்டிதம் புண்டரீகாபிராமாட்சம் ஸ்புரன் மகர குண்டலம் கடிசூத்திர பிரம்மசூத்திர கிரீட கடகாங்கதைஹி ஆர நூபுர முத்ராபி கௌஸ்துபேன விராஜிதம் வனமாலா பரீதாங்கம் மூர்த்திமத்பிஹி நிஜாயுதைஹி கிருத்வாரோஹு தட்சிணே பாதம் ஆசீனம் பங்கஜாருணம்னு ஆச்சரியமான திவ்ய ரூபத்துல யோகத்துல கிருஷ்ணா அவதாரத்தை இருக்கார். இன்னும் அநேக பேர் வராங்க. சத்ராகமத் பிரம்மா பிரம்மா வரார், சிவன் வரார், பார்வதி தேவி வரார், இந்திரன் வரார், எல்லாம் நிறைய ரிஷிகள் பித்திருக்கள் எல்லாருமே வந்து பகவானுடைய இந்த அவதார சமாப்தியை பார்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கார். திவி திந்து பயோ நேது ஆகாசத்துல இந்து முழங்க தேவர்கள் எல்லாம் கைகூப்ப கிருஷ்ணனுடைய யோக கதி அப்படிங்கிறது அவர்கள்லாம் ஆச்சரியமாக பார்க்கும்படி இருந்தது. ஏதாம் பிராகருத்தாய கிருஷ்ணஸ்ய பதவியும் பராம் பொதுவாக இதெல்லாம் உபன்யாசத்தில் சொல்ல மாட்டார். கிருஷ்ணாவதார சமாப்தியும் சொல்ல மாட்டார். சமாப்தின்னு சொன்னால் உடனே அவதாரமும் சொல்லி ஆகும். இதுக்குன்னு தனி பலஸ்கிருதி என்ன இருக்கு இருந்தா கூட தேவதேவச விஷ்ணோ கர்மாணி ஜென்மச்சாங்கிற பகவானுடைய அவதார சாத்தியம் மாத்தம்னா அவனுடைய ஜென்மத்தையும் நினைக்கணும். கீர்த்தையேது ஸ்ரத்தையா மர்த்தியா சர்வபாபை அதனால்தான் நாம் பிறந்தவாரும் வரவே ஆரம்பிக்க பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிருக்கு செய்து போன மாயங்களும் போன மாயம் பிறந்த மாயம் வளர்ந்த மாயம் ஐவருக்கு திறங்கள் காட்டிட்டு அதுவும் முக்கியம். பஞ்ச பாண்டவர்கள் பாண்டவர்கள் பலவரையில் காத்தார் உண்டார்னார். அவன் தேசி எத்தனை எத்தனை உபாயமோ எல்லாத்தையும் காப்பாற்றி ஏதோ நாராயணஸ்திரம் ஒரு அஸ்திரம் போடுறான், விஷ்ணு அஸ்திரம் ஒரு அஸ்திரம் போடுறான், நாகாஸ்திரம் ஒரு அஸ்திரம் போடுறான், எல்லாத்துலேருந்து பாண்டவர்களை காப்பாற்றி கொடுக்கறது என்னமோ பெருமான் தான். ஐவருக்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் இறந்தனோடு புக்கு என்னதாவையே செய்து போன அப்படின்னு ஏன் போயிட்டான் கிருஷ்ணாவதாரத்துல? இத்தனை நாள் வேணா இருக்கலாமே அப்படின்னா பெருமாள் இத்தனை நாள் வேணா இருக்கலாம். ஆனால் என்ன கேட்டா எம்பெருமானுடைய சீர்மையை அறியாத துர்தேசத்தில் இராதே எழுந்தருளினா ஆச்சரியங்களும், அதாவது எம்பெருமானுடைய பெருமையை தெரியாமல் இருக்கக்கூடிய இடத்துல போய் எம்பெருமான் இத்தனையும் பண்ணி பிரயோஜனங்கள் அந்த மாதிரி ஆயிடும். பிறந்த வாரம் வளர்ந்து வாரம்னா அதனுடைய பெருமை யாருக்கு தெரியும்? அதனால எம்பெருமானே பார்த்தா நான் இங்கிருந்து கிளம்பிடலாம் நாம்போ அப்படின்னு கிளம்பிட்டானா எங்க சீவை கொண்டு போகணும். நம்ம பற்றி யாரும் புரிஞ்சுக்கல, நாம கிளம்பிடலாம். சீர்மை அறியாத துர்தேசத்தில் இராதே எழுந்தரு நில ஆச்சரியங்களும் அப்படிங்கிற நிரந்தனோடு புக்கு எனதாவியே உருக்கி உண்கின்றான்
அப்படியே எனது ஆவியை எனது ஆத்மாவை அப்படியே உருக்குறது. இறந்தனோடு புக்கு அப்படின்னா என்னுடைய மர்மத்துக்குள்ள மர்ம பிரதேசத்துக்குள்ள உள்ளுக்குள்ள ஊடிரு போய் என் ஆத்மாவை அப்படியே உண்டு சாப்பிடுறதா. அதை மொத்தமே ஒரு திரவியம் திரவ திரவியம் போல லிக்விட் போல ஆக்கி அது அப்படியே தான் விழுங்கக்கூடியது. இது எம்பெருமானுடைய வைபவம். என் ஆத்மாவை அப்படியே விழுந்துடும். எனது ஆவையை உருக்கி உண்கின்ற சிறந்த வான்சுடரே, அப்படிப்பட்ட சிறந்த வான்சுடரே, வான்னா அப்பிரச்சேத்தியமான அளவில்லாத ஒரு காந்தியை உடையவனே, உன்னை என்றுகொள் சேர்வதுவே, அப்படிப்பட்ட உன்னை நான் என்றுகொள் சேர்வதுவே, நான் என்னைக்கு சேருவேன், அபரிச்சேத்தியமான அழகை உடைய உன்னை கிட்டுவது என்றோ என்று எம்பெருமானை குறித்து கூப்பிடுகிறார் அப்படின்னார். இறந்தனோடு போக்கு எனதாவையே நின்று உருக்கி உண்கின்றான் இச்சிறந்த வான் சுடரே உன்னை என்று கொள் சேர்வதுவே என்கிறார். இப்படியாக எம்பெருமானுடைய கிருஷ்ணாவதார வைபவம் ஒரு விதத்திலதான் கிருஷ்ணாவதார வைபவம்னு மாத்திரம் இல்லை, பிறந்தவாரும் பொதுவாக தான் சொல்லிருக்க. இப்ப எல்லா அவதாரத்திலும் பெருமான் பிறந்ததும் ஆச்சரியம் தானே. காமாவதாரத்திலே தசரதரை யாகம் பண்ண வச்சு அந்த யாகத்திலே பாயசத்தை உண்டாக்கி வச்சு அந்த பாயசத்தினுடைய பலனாக பெருமான் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ணி அதுவும் 12 மாசம் கழிச்சு அவதாரம் பண்ணினா பிறந்தவாரும் அப்படின்னு மண்ணுபுகழ் கௌசலேதன் மணிவயிறு வாய்த்தவனே, அந்த மணிவயிறில் எம்பெருமான் கர்ப்பவாசம் பண்ணி அவர்களுக்கு அந்த ரசத்தை கொடுத்து அவதாரம் பண்ணியிருக்கான். அதான் பிறந்தவாரும் அப்படிங்கிறது ராமாவதாரத்திலே பிறந்த வைபவம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நரசிம்மாவதாரத்திலே பிறந்த வைபவம், மத்ஸ்யாவதாரத்திலே பிறந்த வைபவம், இப்படி எல்லாத்தையுமே சொல்லலாம். சிறந்த வான் சுடரே, வான் அப்படின்னா அளவில்லாத, மானம் போல அளவில்லாத அர்த்தம், சுடர்னா பிரகாசம், அளவில்லாத பிரகாசம் உடையவனே உன்னை என்று கொள் சேர்வதுவே, அதான் இல்லாம சொல்லும்போது அபரிச்சேத்தியமான அழகை உடையவனே, அளவில்லாத அழகை உடையவனே உன்னை கிட்டுவது என்று அப்படின்னு தன்னுடைய ஒரு ஆசை உட்கண்டை, என்னைக்குதான் உன்னை நான் சேர போறேனோ, என்னைக்குதான் உன்னை நன்னா அனுபவிக்க போறேனோ அப்படின்னு அந்த விபவாவதார பெருமையை வலுச்செய்கிறார். பொதுவாக ஆழ்வார்களுக்கே விபவாவதாரம் அர்ச்சாவதாரம் நன்றி மாறி மாறி அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. திருமங்க ஆழ்வார் பாத்திரங்கள் எல்லாம் பார்த்தா இது ஒரு வரி அது ஒரு வரி இருக்கு. கல்லெடுத்து கல்மாறி காத்தா என்றும் காமறு பூங்கச்சி ஊரகத்தா என்றும் வில்லிருத்து வெள்ளி அல்லோ தோய்ந்தா என்றும் வெக்காவில் துயில மருந்த வேண்டே வேண்டும் அப்படின்னு ஒரு வரியில கல்லெடுத்து கல்மாறி காத்தாய் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்திலே கோவர்தன கிரிதாரியாக இருந்தே அனுபவித்தார். தாமரு பூங்கச்சி ஊரகத்தாயின்னு ஊரக பெருமான் அர்ச்சாவதார், வில்லிருத்து வெள்ளி அல்லோல் தோய்ந்தாயின்னு சீதா பிராட்டியை அனுபவித்த பெருமான் ஸ்ரீராமனுடைய அவதாரம், வெக்காவில் துயில மருந்த வேண்டேன்னு அர்ச்சாவதார் மாறி மாறி அனுபவிப்போடு ஆழ்வார்கள் எல்லாம் அந்த ரீதியிலே இதுவரைக்கும் அர்ச்சாவதாரம், இப்பொழுது பெருமாள் தீர நன்றாக விபவாவதாரத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்த மாதிரி இருக்கு. ஆனால் ஆழ்வாராலேயே முழுமாக அனுபவிக்க முடியவில்லை அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். அதனால்தான் எம்பெருமான் கிட்ட கேட்கிற இன்னை என்று தனிப்பெய்வனே என்பதாக. இதனாலே எம்பெருமான் வந்து தன்னுடைய பக்தர்களினுடைய ஹிருதயத்தை எல்லாம் தன்னுடைய வைபவங்களை காட்டி பக்தருடைய ஹிருதயத்தை எல்லாம் சித்திரமாக்கி விடுவான், உருகும்படி பண்ணி விடுவான் அப்படின்னு ஒரு குணத்தை சொல்றாராங்க. பிராதுர்பாவாதிவிருத்தைஹி கிருஷகண கமனாத் பூதனா சாதனாத்யைஹி மோகார்த்தே புத்த கிருத்தைஹி இரிவர பஜன ஸ்வீகிருத்தே ஸ்தான பேதைஹி தேஜோத்வாந்தாதிபாவாத் ஜலநிதி சயனாத் விக்ஷணாத்யை ஸ்ரிபத்யாஹ ஹிருதயத்தையும் நம்முடைய ஹிருதயத்தை கூட எம்பெருமான் உருக பண்ணுவான் தன்னுடைய வைபவத்தை காமித்து அப்படின்னு அந்த குணத்தை சொல்ல பிராதுர்பாவாதி விருத்தைஹி பிராதுர்பாவம்னு அழகா கொண்டா பாருங்க பிறந்ததுங்கிறது. ஏன்னா அந்த மாதிரிதான் உண்மையுன்னு சொல்லணும்னா அது பிராதுர்பாவம் சொல்லணும், பிறந்ததுன்னு சொல்லக்கூடாது. ஆனா கூட பிறந்ததுன்னு சொல்றது எம்பெருமானுடைய அந்த பாவம் நமக்கு தெரியும்படியா. அவன் தேசியன் பிராதுர்பாவாதின்னு ஆதிபதம் போட்டுக்க பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து
அப்படின்னு அதெல்லாம் மொத்தம் தெரிய முடியாது. துர்பாவம் முதலிய அவதார வித்தாந்தங்களாலே அப்படின்னு அர்த்தம். முதல் பாட்டினுடைய சாரமாக இந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் தாத்பரிய ரத்னாவளியிலே சாதிக்கிறார். அருவாரும் பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.